ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் தாங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம். வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம போய் கடையில் தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, வீட்லேயே இதை சிம்பிளாக பண்ணலாம். ஸோ வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 1/3 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் அதே அளவு தண்ணி அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டி இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுறணும். இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க கலந்துட்டு. அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஹெவி க்ரீம் சேர்க்குறேன். இதை நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம நல்லா அடிக்கணும். அப்போ தான் அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை, இதை வந்து நம்ம பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சர்க்கரையும் க்ரீமும் நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா மில்க் பவுடரு, அதை வந்து இதில் சேர்க்குறோம். அதை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மில்க் பவுடரில் இந்த ஐஸ்கிரீம் பண்ணி பாருங்கள், டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு போட்டதுக்கு அப்புறம் பீட்ரால நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இது மீடியம் ஸ்பீடில் பண்ணால் போதும். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம கீழே இருக்கும்போது கீழே விழக்கூடாது அது ஸ்பூனில் எடுக்கும்போது. இப்போ தான் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோமோ அந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் கவரில் அதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஒரு 8-9 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கணுங்க. ஸோ இப்போ நமக்கு ஆயிடுது, ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுது. எவ்வளவு திக்காக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க ஐஸ்கிரீம். ஸோ வெளியில் தான் கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடணும்னு இல்லைங்க, வீட்லேயே மில்க் பவுடரு இந்த க்ரீம் எல்லாம் இருந்தால் வீட்லேயே சூப்பராக எப்போ வேணுமோ நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேலே நான் கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப் ஊற்றிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.